அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகம் வந்து நம்ம போட்டிருக்கோம், சில கிரகங்கள் மட்டும்தான் இந்த அடைப்பில் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதில் யார் வந்து எந்த ஜாதகர், இப்போ நிறைய ஜாதகர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஜாதகர்கள். இப்போ அஸ்ட்ராலஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், நிறைய ஜாதகர்கள் வந்து பார்ப்பாங்க. எந்த ஜாதகர் வந்து நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்களா? உங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து அவமதிக்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. நிறைய அஸ்ட்ராலஜரை அவமதிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேருக்காக தான் வந்திருப்பாங்க, பட் நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்களா அப்படின்னு உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளைண்டா நம்புவாங்க. சில பேர் வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் சார், அந்த 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 மனோபாவம் இருக்கு இல்லைங்களா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்ற அந்த மனோபாவம் இருக்கு இல்லைங்களா, அதுவே வந்து வாழ்க்கையில வந்து வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? உங்ககிட்ட வந்து அர்ப்பணிப்பாங்க. யாரு இந்த மாதிரி ஒரு ஜாதகர் வந்து இந்த யார் வருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலேயே தெரியும் நமக்கு கிளீனா. எப்படி இந்த மாதிரி அமைப்பு வந்து எந்த ஜாதகம் இருக்கும், ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லி அந்த ஜாதகர் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்ல யாராவது ஒருத்தர் இப்போ கோயில்ல வந்து ஒரு குருக்கள் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த கோயில் குருக்கள் வந்து சொன்னா வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இவர் யார் சொல்றது நான் ஏன் கேட்கறது அப்படின்னு சில பேர் மனோபாவத்தோட இருப்பாங்க. இந்த இப்போ இவரை வந்து நம்ம இவர் அஸ்ட்ராலஜர் சொன்னா நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா அப்படின்ற மனப்பான்மை வந்து அவருக்குள்ள எவால்வேஷன் இருக்கும். அவர் ஜோதிடம் கேட்கறதுக்கு வருவாரு, ஆனா அவர் வந்து நம்ம சொல்றத வந்து 100% கேட்க மாட்டார். உங்களை பரிசோதனை பண்ணிட்டே இருப்பாரு, ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து பரிசோதனை பண்ணிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி ஜாதக அமைப்பு வந்து யாருக்கு இருக்கு அப்படின்றது பார்ப்போம், யாரு கேட்பாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து யார் கேட்க மாட்டாங்க அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பிளைண்டா யார் பிலீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவோம் நம்ம. இப்ப இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம். இவருடைய இப்போ ஏபி லக்னம் என்ன அப்படின்னா கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து லக்னாதிபதியும் புதன் தான், 10ஆம் இடத்துக்குரியவன் புதன் தான். இவர் வந்து இந்த புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப வந்து இவருக்கு வந்து இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஜாதகரை வந்து நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வந்து இட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா தொழில் ஓடுதா அப்படின்னா தொழில் நல்லா ஓடுது, அதுலயே வந்து ஜாதகத்துல இருக்கு. ஆனா இந்த கன்னியா லக்னம் நுழையும் போதே உத்திர நட்சத்திரம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாவே, உத்திர நட்சத்திராதிபதி யாரு, ஏல்பி லக்னத்துக்கு விரையாதிபதி. ஓகேங்களா? அவரும் போய் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ இப்ப இந்த காலகட்டம், ஓகேங்களா, இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும், நிறைய விரயத்தை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து அவருக்கு போயிட்டு இருக்கிறது உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிஞ்சிடுச்சு, உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு வரும்போது D9 வந்து இங்க வரும், இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல வரும்போது இவர் வந்து இங்க இருந்து டிராவல் பண்ணும் போதே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிசினஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய பிசினஸ் பண்ணணும். நம்ம இந்த ஜாதகம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க வந்து என்னோட டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும், நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியும்.
இந்த காலகட்டத்துல எதை பண்ண கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இவருக்கு பதிவு பண்ணணும். இந்த வருஷம் வந்து இந்த ஜாதகர் வந்து 3 வருஷமா நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்க, 3 வருஷ காலம் அதாவது உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 இந்த பாதங்கள் வந்து இந்த ஜாதகர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. குரு வந்து ஏபி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ஏபி லக்னத்துக்கு இந்த குரு சாதகமாக இருந்தால், ஒரு ஜாதகத்துக்கு குரு வந்து ஏபி லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால், நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அந்த ஜாதகர் வந்து கேட்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சாதகமாக இல்லை, ஏபி லக்னத்துக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, உங்களை எவால்வேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளை மட்டும்தான் குவெஸ்டின் பண்ணுவாங்க தவிர இவங்க கேட்கவே மாட்டாங்க. நம்ம சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரீசன், நம்ம வந்து அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க வந்து மேல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து இவருக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தசை சனி முக்தி போயிட்டு இருக்கு சொல்லலாம். அதாவது புதன் திசை அப்படின்னா ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவருடைய திசை, அதனால கடன் அப்படின்னு சொல்லலாம். அது புதன் திசை ஃபுல்லுமே வந்து கடன். இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, புதன் திசைனால கடன் எட்டு வந்து விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இவருக்கு இந்த 3 வருஷம்தான் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஒரு தசை ஃபுல்லாவே வந்து கடனா அப்படின்னா இல்ல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வரும்போது இந்த ஏபி லக்னத்துக்கு விரையாதிபதியினுடைய இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது தசாபுக்தி அடிப்படையில் பாத்தீங்கன்னா புதன் தசை ஃபுல்லுமே வந்து கடனா அப்படின்னா புதன் தசை ஃபுல்லா கடன் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இவருக்கு எப்படி இருக்கு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கடன் வந்து விரயம், கடன் சம்பந்தப்பட்ட விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன பண்ண விஷயங்கள், அதாவது ஏஎல்பி லக்னாதிபதியாரு புதன், புதன் எங்க உட்காந்துருக்காரு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, 10ஆம் இடத்துக்குரியவன் புதன் தான். அப்போ இந்த புதன் வந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற அமைப்பு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் யாரோட சேர்ந்து உட்காந்துருக்காரு, விரையாதிபதியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விரயம் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல வந்து பட்டவர்த்தனமா தெரியுது அப்படின்னா. அப்போ இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் மே 2023 இந்த உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம். உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்து மே 2023 இந்த டைம்ல முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து புதன் தசை சனி முக்தி போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆனா புதன் தசை ஃபுல்லாவே கடனா அப்படின்னா புதன் தசை ஃபுல்லா கடன் இல்லை. ஆனா இந்த 3 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வந்து கடன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஜாதகருக்கு கொடுத்துருது. இந்த டைம்ல டிராவல் பண்ற டைம்ல எல்லாமே அவர் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, சார் நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேமா சார், அதுல இன்வெஸ்ட் பண்றேமா சார், இந்த பிசினஸ் பண்ணலாமா சார், அந்த பிசினஸ் பண்ணலாமா சார், இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் அவருக்கு. நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எதுலையுமே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? நம்ம சொன்னதை பேஸ் பண்ணி அவர் எதுலையுமே பண்ணல அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். இந்த டைம்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னா விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 வந்து விரயம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உத்தர நட்சத்திரம் கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னம் உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 போதங்கள்லாம் கண்டிப்பா விரயம் ஆகும். இந்த 3 வருஷத்துல நடக்கக்கூடிய விரயம் வந்து வேற எதுலையுமே விரயம் ஆகிறதுக்கு இல்ல, இல்லாம இருக்க கண்டிப்பா விரயம் ஆகக்கூடிய அமைப்பு. சார் இதுல அப்போ போட்டு போட்டு முதல் போட்டு 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 விரயம் ஆகக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ தொழில் மூலமாக பணம் வருது இல்லைன்னு சொல்லல, ஆனால் விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகரே இயக்குகிறார், ஜாதகமே வந்து விரயமாகக்கூடிய அமைப்பை வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? ஆனா நம்ம சொன்ன ஏபி லக்னத்துக்கு குரு வந்து சாதகமாக இருப்பதனால்
ஏபி லக்னத்துக்கு குரு வந்து சாதகமாக இருப்பதனால் இந்த ஜாதகர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார். சரி இதுல பண்ணாதீங்க அப்படின்னா பண்ண மாட்டார். எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்பார். சார் இதை பண்ணலாமா சார், இதை பண்ணலாமா சார், இந்த டேட்ல இதை பண்ணலாமா சார், இந்த டேட்ல ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பிசினஸ்ல அந்த அளவுக்கு பக்காவா ஜாதகர் வந்து கேட்பாரு அப்படின்றது தான் முக்கியம். அப்ப யாரு எந்த ஜாதகர் வந்து கேட்பாரு கேட்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து ஜோதிடத்துல வந்து எல்லாருமே கத்துக்கணும்ன்றது முக்கியமான விஷயம். நம்ம நிறைய சொல்லுவோம், பரிகாரங்கள் சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம், ஆனா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகர்கள் கேட்பாங்க. ஏபி லக்னத்துக்கு 11 இடத்துல குரு இருக்கிற அமைப்பு இருக்கிறவங்க கேட்கலாம். இதே மாதிரிதான் இன்னொரு ஜாதகம் ஓகேங்களா, இந்த ஏபி லக்னத்துக்கு 11 இடத்துல குரு இருக்கிற அமைப்பு இருக்கிறவங்க கேட்பாங்க. அதே மாதிரி மேஷ லக்னம் ஏபி லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 9 இடத்துல குரு இருக்கு அவங்க கேட்பாங்க. அப்போ அதாவது இந்த ஏபி லக்னத்துக்கு குரு வந்து சாதகமாக இருந்தால் நம்ம வார்த்தை வந்து அவங்களுக்கு குருவாக தெரியும், நம்ம பேசுற பேச்சுகள் வந்து அவங்களுக்கு குருவாக தெரியும். அப்போ இவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நமக்கு பேசுறாங்க அப்படின்ற அமைப்பு வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். அப்போ இந்த அமைப்பு கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்ப யார் கேட்க மாட்டாங்க அப்படின்றத வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம இப்போ இந்த தசாபுக்தி, இந்த தசா புக்தியில வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை சனி புக்தி புதன் தசை ஃபுல்லாவே அவங்களுக்கு கடன் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் சொல்லல, இந்த 3 வருஷம் 4 மாசம் வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த டைம்ல அவர் ஏற்கனவே செய்த ஒரு பிரச்சனைகள் இந்த டைம்ல வந்து கடனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. இந்த இடத்துலதான் அழுத்தம் அதிகமாக இருக்கு அவருக்கு, இந்த இடத்துல தான் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ எதை எதை பண்ணக்கூடாது எதுதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த ரெக்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி லக்னம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மாறும்போது அவர் யாரு ஏபி லக்னா 11 இடத்துக்குரியவன் 2 இடத்துல இருக்கும்போது அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகம் வந்துருது. அப்ப இவருக்கு நிறைய பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் ஜாதகர்கள் சொல்லியிருக்கோம். எப்போ அது வருது, மே 2023 அந்த அமைப்பு வருது. அது வரைக்கும் அந்த 3 வருஷம் 4 மாசம் வரைக்கும் ஜாதகர் வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்லணும். அந்த விஷயத்த அவர் கேட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி லக்னத்துக்கு 11 இடத்துல குரு, அப்ப கேட்பாங்க. இதே மாதிரிதான் மிதுன லக்னம் ஏபி லக்னம் 11 இடத்துல குரு இருக்கிற அமைப்பு இருக்கவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னா கேட்பாங்க ஓகேங்களா. ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க பிளைண்டா கேட்பாங்க, உங்களை க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, எந்த விஷயம் எந்த டைம்ல பண்ணாலும் சொல்லிட்டு பிளைண்டா ஃபாலோ பண்ணி சார் இதை பண்ணலாமா சார் வேண்டாமா சார் 10 முறை கேட்பாங்க. அதாவது நம்ம வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொன்ன கேட்கணும் இல்லையா, அந்த அமைப்பு இந்த ஜாதக இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வீடியோல எந்த ஜாதகர் வந்து நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.